காவல் தெய்வம் யார் என்று விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உனக்கு நிலைமை இப்படி வந்து இருப்ப நீ சோர்வடைந்தது பார்க்கிறேன், நாளையிலிருந்து நான் கூலி வேலைக்கு போவேன். அவள் பெண்ணாவள் இல்லை இல்லை, அவள் பெண்ணல்ல காவல் தெய்வம், அவனுக்கு காவல் தெய்வம் அவள். ஆக அப்படி உள்ள பெண்களும் இருக்கிறார்கள். பயப்படாதையா, என்ன நடந்து போச்சு, நடப்பது நடக்கட்டும், நான் பயப்படாதே அப்படின் தைரியத்தை சொல்லுவாள் சில பெண்கள். கணவன் தைரியம் இல்லாமல் என்றால் இது அவரே அவன் கண்ணீர் விடுவான், அவன் காப்பி தண்ணீர் விட்டால் இவர் அரைப்படி தண்ணீர் விடுவான். இது குடும்பமா, இது குடும்பமானு இப்படியா குடும்பம் நடத்த முடியும்? ஆற்றல் வேணுமல்லவா, எப்படி ஆற்றல் வரும்? என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய், கையில் வசதி இருந்ததல்லவா, கையில் வசதி இருக்கும்போது ஏதோ பற்றி பற்றி கன்னதானம் செய்திருந்தால் அது துணை இருக்கும். தைரியலட்சுமி தர்ம தேவதை துணை இருக்கிறாள். பயப்படாதே மனமே, நடப்பது நடக்கட்டும், பயப்படாதே மனைவி என்று சொல்லும் தர்ம தேவை இருந்தால். கையில் காசு இருக்கும்போது யாரையும் மதிக்க மாட்டான், புண்ணியம் அவசியமில்லை என்பான். பிறகு தரித்திரம் வந்தது போது, வறுமை வந்த போது என்ன செய்வான் பாவ், ஒரு இடத்தில் மூலையில் உட்கார்ந்து அவர் தூக்க கண்ணீர் விட வேண்டியதுதான். ஆக இருவரும் சேர்ந்து கண்ணீர் விடுவார்கள், கணவனும் மனைவியுமாக. பிள்ளைக்கு சின்ன பிள்ளைகளாக ஏதோ அவங்க சின்ன ரெண்டு வயசு நாலு வயசு பிள்ளை இருந்தால் ஏதோ விளையாண்டுக்கிட்டு கண்ணீர் விட்டு நினச்சிருப்பான். ஆக குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவர் எப்படி இருக்குன்னா, கெட்டியாக இருக்க, உறுதியாக நிற்க வேண்டும், தாங்கி பார்க்க வேண்டும், எதவனால் தாங்கினான். அப்போது நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன்னே இருந்த நிலைமையை விட்டுவிட்டு அப்படியே மாற்றிக்கொள்ள, காலம் வரும்போது நம் நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதற்கும் துணிய வேண்டும், எதற்கு துணிய வேண்டும் என்றால் பாடுபட வேண்டும். இப்படி ஒரு உணர்வுகள் இருக்க, உணர்வுகள் இல்லாத தான் கேட்க வேண்டும். துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்ச வேண்டும், ஏட்டில் சொல்லிட்டு போட, நான் மேடையில் சுட்டி போகலாம். துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்ச வேண்டும் என்றால் அவன் என்னையா புண்ணியம் செய்திருக்கிறான், என்ன புண்ணியம் செய்திருந்தால் நாட்டில் வரணும். முன்சேதே வினை காரணமாக வறுமை வந்தது, வரட்டும், சாவு வந்தால் சாவு, எதை பற்றி அவசியம் இல்லைண்ணா. அப்போ புண்ணியம் செய்திருந்தால் அது துணை நிற்கும், அந்த தைரியம் தரும், தாங்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பறி உண்டா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.